Panda, 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 panda. I got broads in Atlanta. Just to throw me in the family. Credit cards and the scammers. Hitting no licks in the band. ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துருக்க நைட்ரோ கேமிங். ஓகே கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு ஆப்போட தான் வந்திருக்கேன். என்ன ஆப்புன்னு கேட்டிங்கன்னா இது வந்து டைமண்ட் டாப் பண்ணுற ஒரு ஆப். டைமண்ட் டாப் அவ்வளோலாம் காசு இல்லடான்னு சொன்னீங்கன்னா அந்த காசெல்லாம் சம்பாதிக்க தேவை. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் வந்து பேடிஎம் அக்கௌண்ட்டு எந்த பேங்க் அக்கௌண்ட் எதுவுமே தேவை. கூகுள் பே ரெடி எதுவும் எதுவுமே தேவையில்லை கைஸ். நீங்கள் வந்து அவங்க கொஞ்சம் காயின்ஸ் ஏர்ன் பண்ணுற மாதிரி கொடுத்துருவாங்க. அந்த காயின்ஸை ஏர்ன் பண்ணி அதை நீங்கள் வந்து உங்கள் டேரெக்டாக எந்த பேங்க் அக்கௌண்ட் எதுவுமே இல்லாமல் உங்கள் டேரெக்டாக உங்கள் ஃப்ரீ ஃபயர் ஐடிக்கே நீங்கள் டாப் அப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அவங்க வந்து நிறைய ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவாக ஸ்கிப் பண்ணாதீங்க, இல்லைனா எதுவுமே புரியாது. ஓகே வாங்க இப்போ அந்த ஆப் உள்ள போய் பார்க்கலாம். ஓகே கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் உள்ள வந்தோடனே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் ஆப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதை போய் அங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிக் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கூகுளில் வந்து சைன்இன் பண்ணிக்கலாம். லாகின் வித் கூகுள் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லோட் ஆகும். ஏதாச்சும் ஒரு ஜிமெயில் ஐடி கேட்கும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஜிமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் வந்து என் ஜிமெயில் ஐடி கொடுத்து இப்போ லாகின் பண்ணிக்கிறேன். அப்புறம் வெரிஃபைங் நாட் அ பாட் அப்படின்னு கேட்கும். ஸோ இது வந்து ஒரு வெரிஃபை ப்ராசஸ் வேணும். ஓகேவா? ஜஸ்ட் அவன் சொல்கிற மாதிரிலாம் பிக்சர்ஸை செலக்ட் பண்ணி வெரிஃபை கொடுத்தீங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ நான் வந்து இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா வெரிஃபை ப்ராசஸ் வந்து சில பேருக்கு லைட்டாக தெரியாமல் இருக்கும். நான் சொல்லிடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் வாக்ஸ் கேட்டிருப்பாங்க. கிராஸ் வாக்ஸ் பஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ இதில் எது கிராஸ் வாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது கிராஸ் வாக்கு, இது கிராஸ் வாக்கு, இதெல்லாம் நீங்கள் வந்து டச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒயிட் ஆகி திரும்பி இன்னொரு வெரிஃபைன்னு டக்குன்னு கொடுத்துறாதீங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணி திரும்பி இன்னொரு வாட்டி கேட்பாங்க. அது இந்த மாதிரிலாம் இல்லைன்னா கிராஸ் வாக்லாம் இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் வெரிஃபைன் கொடுக்கலாம். இருந்துச்சுன்னா திரும்பி அதை அமுத்தி வெரிஃபைன்னு கொடுக்கணும். ஓகேவா? வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜிமெயில் ஐடியே கொடுக்கணும். இங்கே வந்து உங்களோட பேடிஎம் நம்பர் தான் கொடுத்துருங்கன்னு போட்டுருப்பாங்க. பட் உங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா உங்களோட மொபைல் நம்பர் இருக்குல்ல, மொபைல் நம்பர் கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேடிஎம்மில் நீங்கள் காசு எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் பேடிஎம் போட்டுக்கலாம். இல்லை நான் வந்து ஃப்ரீ ஃபயருக்குலாம் டேரெக்டாக டாப் அப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட மொபைல் நம்பர் போட்டுக்கலாம். அப்புறம் ரெஃபரல் கோடு கேட்பாங்க. ரெஃபரல் கோடு பார்த்தீங்கன்னா 97. ஐயோ வெயிட் பண்ணுங்க, மறந்துடுச்சு. ரெஃபரல் கோடு பார்த்தீங்கன்னா 9782. ஓகே, ரெஃபரல் கோட் பார்த்தீங்கன்னா 9782. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுலேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேலையும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். ஓகே, அதை என்டர் பண்ணி சப்மிட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஷேர் நீங்கள் இருக்கோ. ஸோ ஷேர் மாதிரி போட்டுட்டு திரும்பி பேக் வந்தீங்கன்னா ஷேர் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் ஃபேஸ்புக்கில் கேட்கும், ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுறதா பண்ணிக்கோங்க. நல்லா பேக் வந்தீங்கன்னா டிக் வந்துருந்தோம். டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் கொடுத்தீங்கன்னா அது திரும்பி ஜாயின்லாம் பண்ணுறதால பேக் வந்தீங்கன்னா திரும்பி ஒரு டிக் ஆகிடும். இங்கே வந்து அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருப்பாங்க. சப்ஸ்கிரைப்னு அமுத்திட்டு திரு சப்ஸ்கிரைப்லாம் பண்ண வேணாம், வேணும்னா பண்ணிக்கோங்க. நான்லாம் பண்ணல, பேக் வந்துட்டு அது டிக் வந்துச்சு. டிக் வந்தது எல்லாமே டிக் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோ டு ஆப்னு இருக்கும். ஸோ அதை அமுத்துனீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் எப்படி வரும்னு காமிக்கிறேன். ஓகே ஐஸ், கோ டு ஆப்னு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னா வரும் கண்டிப்பாக. வரலன்னா நீங்கள் நார்மலாக இருங்க. உங்களுக்கு வந்து வந்துச்சுன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணுற மூலமாக ஒரு 10 காயின்ஸ் கொடுப்பாங்க. சும்மா ஷேர் மாதிரி பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்கிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் வரும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், லோடிங் ஆகுது எனக்கு. பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்கிப் கொடுத்தோடனே ஒரு ஆட் வருது. ஜஸ்ட்டு நான் அந்த ஆடை வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் முடிஞ்சோடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது வந்து சும்மா ஒரு டிக்டாக் வீடியோ ஆட்டும். இதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, சும்மா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 கொடுத்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதான் நீங்கள் ஏர்ன் பண்ணுற இடம். ஓகே, ஸோ நான் வந்து இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. நான் இதில் வந்து ஃபஸ்ட்லேருந்து காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டால் டவர்னு ஒரு கேம் இது. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க சொல்கிற ரேங்க் உள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் தருவாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோரே இல்லை 34 தான். ஆக்சுவலி அதில் வந்து 44 இருந்துச்சு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 28 தான். ஆக்சுவலி நான் 28 அதிகமாகவே வாங்கினேன்னு நினைக்கிறேன். இருங்க பார்க்குறேன். தெரில நான் எவ்வளோ வாங்கினேன்ட்டு. ஓகேவா? சரி, இப்போ வந்து இந்த கேம் எப்படி ஆகும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல பிளேன் இருக்கா, ஸோ அதை கொடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 30 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா நீங்களும் இதில் காயின்ஸ்லாம் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ என் பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25 தான். நான் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுத்துருந்தா நானும் வந்திருப்பேன்ல. ஓகே, இப்போ வந்து காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியான கேம் தான் கைஸ், ரொம்ப ஈஸி. எனக்கு வந்து இப்போ லோட் ஆகுது, இன்டர்நெட் கனெக்ஷன் சரியா இல்லாதனால நான் இதை பாஸ் பண்ணிக்கிறேன் அப்படியே. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிளேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பிளே ஆப்ஷனு அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேம் ஸ்டார்ட் ஆகும். கேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான் கைஸ். என்ன கொஞ்சம் நீங்கள் விளாட கற்றுக்கிட்டிங்கன்னா போதும், செம்மையாக நீங்கள் ஆடலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா எப்போல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணணும்னு எனக்கு அப்போ தான் லோட் ஆகுது. சரி, நான் இதை வந்து அப்படியே பாஸ் பண்ணிக்கிறேன்.
பார்த்தீங்கன்னா இதான் அந்த கேமு. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் வர வைக்கணும் ஃபஸ்ட்டு. ஐயோ நான் வந்து இது பண்ணிட்டேன், இப்போ தான் ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணனால அது அப்படி ஆயிடுச்சு. இதுங்க பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு கரெக்டாக, நான் அது வரும்போது அங்கே வந்து ப்ளேஸ் பண்ணணும். எனக்கு ஆனால் லைட்டாக அந்த கேம் விளாட வரலன்னு தான் சொல்லி ஆகணும். ஆ இருங்க, தெரியாமல் பார்த்தீங்கன்னா அந்த அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டவர் டவராக கட்டிட்டு போனீங்கன்னா இந்த இதுக்குள்ளே பண்ணிங்கன்னா இந்த ரேங்க்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காயின்ஸ் தருவாங்க. பட் நைட்டு நைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே போயிடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லக்கி டிரா. இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளான கான்டெஸ்ட் தான், நீங்கள் எதுவுமே பண்ணதால எந்த ஒர்க்கும் இல்லை. ஜஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பார்ட்டிசிபேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ஜஸ்ட் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அதில் வந்து ஒரு லக்கி வின்னராக தேர்ந்தெடுப்பாங்க. அதில் வந்து டெய்லி ஒவ்வொரு நாளைக்கு இந்தமாதிரி பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் லக்கி வின்னராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க சொல்கிற காயின்ஸ் தருவாங்க. அவங்க எவ்வளோ தருவாங்கன்னு தெரியலண்ணா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் நவுன் இருக்கும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் கனெக்ஷன் சரியாக இல்லை. இங்கே பார்ட்டிசிபேட் நவுன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் ஆகிடுவீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன ஏர்ன் பண்ணுன்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லக்கி ஸ்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் லக்கி ஸ்பின் எப்படி இருக்குன்ட்டு. லக்கி ஸ்பின் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஆட் வருது, நான் ஜஸ்ட் ஆடை வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்பின் முடிச்சிட்டா இன்னும் ஸ்பின் பண்ணுன்னா நான் ஆடு பார்க்கணுன்னு போட்டிருக்கு. ஆடெல்லாம் நான் காமிக்கலாம், நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் அதையும். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆடெல்லாம் பார்த்துட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்பின் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆடு பார்க்க வேணா, என்னடா இவ்வளோ ஆடு ஓடுதுன்னு கேட்டிங்கன்னா ஆடு வரனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காசு கிடைக்கும். ஓகே, ஆடெலாம் ஓடினா மட்டும்தான் இது ட்ரஸ்டடான ஆப்புன்னு நம்புவாங்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ எப்படி இதில் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆரோ மார்க் இருக்குல்ல, அந்த ஆரோ மார்க்குக்கு போய்க்கோங்க. ஆரோ மார்க்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுக்க சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த நம்பர் பிடிச்சிக்கோ எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்துகிட்டு இங்கே வந்து ஸ்பின் நவுன்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் போய்க்கோங்க. ஸ்பின் நவு கொடுத்தீங்கன்னா உங்கள் வந்து அந்த நம்பர் விழுந்தீங்கன்னா காசு தருவாங்க. விழுந்ததுனாலேயும் காசு கொடுத்துருவாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் விழுல பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 3 காயின்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகே, இது ஆட் வாலெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆடு வரும். ஓகே, அந்த ஆடை பார்த்துக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ராட்ச் கார்டு. ஓகேவா? ஸ்க்ராட்ச் கார்டு பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் அவங்க கொடுத்துருப்பாங்க, ஒன்று அது ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஆக்சுவலி காலையிலே ஒரு கார்டை ஸ்க்ராட்ச் பண்ணிட்டேன், இருங்க நான் ப்ரெஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ எனக்கு லோட் ஆகிட்டு இருக்கு 1 மினிட். நான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ராட்ச் கார்டு வந்து காமிக்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நெட்ஒர்க் ப்ராப்ளம்னால ஸ்க்ராட்ச் கார்டு வந்து லோடிங்லேயே இருக்குது. சரி, ஸ்க்ராட்ச் கார்டு எதுவும் இல்லை, நீங்கள் சும்மா ஸ்க்ராட்ச் பண்ண முடியுமா கொஞ்சம் கொஞ்சம் காயின்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா போனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்க சொல்கிற இதெல்லாம் முடிக்கணும். நெக்ஸ்ட் ஆஃபர் அண்ட் சர்வின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆஃபர் அண்ட் சர்வி பண்ணி அவங்க சொல்கிற ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி அவங்க சொல்கிற மாதிரி ஒரு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், ஒரு நாளைக்கு அந்த ஆப் வச்சுக்கணும். அந்த ஆப்பில் இந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதுக்கு நிறையா நிறையாவே காயின்ஸ் தருவாங்க. அதுக்கெலாம் சர்விக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா காயின்ஸ் தருவாங்க. ஓகேவா? இப்போதைக்கு பார்த்திங்கன்னா ஆப் எதுவும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஆப் இல்லை, சர்வியெலாம் நிறையா இருக்குது. ஸோ சர்வியை அட்டன் பண்ண முடியுமா உங்களுக்கு வந்து கேட்கும். சில டைம் பார்த்தீங்கன்னா சர்வியை ஒர்க் ஆகுது, அதனால் என்ன பண்ணிங்கன்னா நான் அந்த கேம் ஆடி இந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, இருங்க நான் காமிக்கிறேன். லாஸ்ட்டாக உள்ள ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இது லீடர் போர்டு. அது பார்த்தீங்கன்னா யார் அதிகமாக காயின்ஸ் வச்சிருக்காங்க அந்த காமிக்கு வந்து ஆப் யூஸ் பண்ணாங்கலாம். ஓகே, இப்போ எப்படி லாஸ்ட்டாக ரீடிம் பண்ணுன்னு பார்த்துடலாம். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு போயிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாலெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு காயின்ஸ் எவ்வளோ எடுத்துருக்கீங்க எல்லாம் காமிக்கும். இங்கே ரீடீம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. ஸோ ஜஸ்ட் 22 காயின்ஸ்லாம் உங்களால் இது பண்ண முடியாது. நீங்கள் வந்து நிறைய ஏர்ன் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களால் ஈஸியாக ஏர்ன் பண்ணிட முடியும். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த மெத்தட்னு கேட்கும், பப்ஜியா, ஃப்ரீ ஃபயராக, பேடிஎம்னு. நீங்கள் வேணால் பேடிஎம் கொடுத்துக்கலாம். இப்போ நான் அக்ஷய் நம்மளோட டைட்டில் பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் எதுவுமே தேவை. ஸோ நாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் தான் சூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரீ ஃபயர் உள்ளே போயிட்டிங்கன்னா அவங்க காமிச்சிருப்பாங்க 5000 காயின்ஸ் இருந்தீங்கன்னா 50 டைமண்டு, அப்புறம் நீங்கள் வந்து 6 இன்வைட் பண்ணி அண்ட் 100 காயின் செல்ஃப் அர்னிங் 2 சான்ஸ் இதுதான் 5000 காயின்ஸ்னு போட்டுருக்காங்க. ஸோ 6 ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணால் கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைனா நீங்கள் ஷேர் பண்ணி இந்த மாதிரி கூட எடுத்துக்கலான்னு போட்டுருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் போட்டுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ், நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். பை கைஸ்.